Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டி குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கிச்சனுக்கு பிகினர்ஸாக வரீங்க, இப்போ தான் புதுசாக உள்ள நுழையிறீங்க, இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து சாதம் வடிக்கிறதுல தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ சாதம் வடிக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஆவி பற்றுமோ, கையில் வந்து அந்த தண்ணி பற்றுமோ, அந்த சுடுதண்ணி பற்றுமோங்கிற பயந்து பயந்து எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு ஈஸியாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு நீங்கள் சாதத்தை வந்து நீங்கள் வடிச்சு விட்றலாம். எப்படின்னா இந்த மாதிரி துணி போடுற கிளிப்பு ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடனில் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த கிளிப்புக்கு வந்து சூடு வராது. இந்த மாதிரி உட்டன் கிளிப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உட்டன் கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ரெண்டு எஜ்ஜிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. வேணும்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எஜ்ஜில் மாட்டிட்டு நீங்கள் அந்த கிளிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக வடிச்சிங்கன்னா ஈஸியாக வடிச்சிடலாம். இது இங்கே கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் பெரிய கிளிப்பு கூட இருக்குது. சாதம் வடிக்கிற கிளிப்பு நீங்கள் கேட்டிங்கன்னாவே தருவாங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அது. அந்த கிளிப் பெரிய கிளிப்பை போட்டிங்கன்னா அந்த சாதம் வடிக்கிற தட்டு வந்து உங்களுக்கு நகரவே நகராது, உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சாதம் வடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே வடிச்சலாம், எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நெய் உருக்கின கடாய். இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நம்ம காட்ட போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன வாஷ் பண்ணுறது புதுசாக காட்ட போகிறீங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா இதை என்ன பண்ணுவோம்னா எடுத்து அப்படியே சிங்கில் போட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் நேரம் சென்று வாஷ் பண்ணுவோம், இல்லை அப்படியே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மீ அங்கே வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் அந்த நெய்யோட அந்த ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் பாருங்கள், பிசு பிசுன்னு, அது வந்து எல்லா இடத்துலையும் பாத்திரத்துலையும் ஒட்டிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதோட நம்ம கையிலையும் மாதிரி நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி முடித்தாலும் நம்ம கையில் வந்து ஒரு மாதிரி வளவலன்னு பிசு பிசுன்னே இருக்கும், அந்த எண்ணெய் பிசுப்பு போகவே போகாது. அந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் நம்ம எப்படி இதை வாஷ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அடுப்புலேருந்து இந்த கடை இறக்கணுன்னா நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சளிச்சு இருக்கும்ல கப்பி, அந்த கப்பியை எடுத்து இதில் போடுவோம். இல்லை சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடுவோம் பாருங்கள், அந்த கோதுமை மாவை கூட நீங்கள் எடுத்து இதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிண்டிட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டிங்கன்னா இந்த கோதுமை மாவு அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு கோதுமை மாவு தான் போடணுமானா இல்லை உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் கூட போடலாம். ஆனால் வந்து வேஸ்ட்டானதாக போடுங்க, ஏன்னா யூஸ் பண்ணுறதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான் போகும். இதை நம்ம எப்படி நம்ம தூக்கி தான் போட போகிறோம், ஏன்னா நான் இதில் நெய்யை வந்து நல்லாவே வடிகட்டிட்டேன். இது வந்து கடைசி இது தான், இதை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, அதனால் இதை தூக்கி தான் போடணும். இது வந்து நெய் உருக்கின பாத்திரத்துக்கு மட்டும் கிடையாது, எண்ணெய் பாத்திரத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எண்ணெய் வச்சுருக்க கிண்ணமாகவும் சரி பாட்டிலில் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கழுவ போடும்போது மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுப்பு எதுலேயுமே நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது, ஈஸியாக நம்ம கழுவி முடிச்சிடலாம். நல்லா கிண்டிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி நல்லா கிண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை நல்லா வலிச்சு தூக்கி போட்டுடலாம். இப்போ நீங்கள் ஏற்று கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது, சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள கோதுமை மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மைதா மாவு அந்த மாதிரி மாவு பொருட்களாக நம்ம ரொம்ப நாளைக்கு வெளில வச்சோம்னா அது மாதிரி வண்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அதோடய மனமும் மாறாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நீங்கள் டபுள் டோரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறது நம்மளுக்கு மோஸ்ட்லி அதில் எதுவுமே வைக்க மாட்டோம், ஐஸ் கியூப் மட்டும்தான் வைப்போம். இந்த ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லைனா உங்களோட ஃப்ரிட்ஜோட டோரில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறி வைக்கிற ட்ரேயில் கூட நீங்கள் இதை வச்சிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நீங்கள் யோசிக்கலாம் கட்டி ஆகுமோனா, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கும்போது மட்டும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி பவுட்ரு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நிறையா பேர் வீட்டில் இந்த பாத்திரம் இருக்கும், இங்கே பாருங்கள் சில்வர் பாத்திரம், கீழே காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி சமைக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா தண்ணி படப்பட இந்த காப்பர் கோட்டிங் கொடுத்தது ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் மாறிடும். அந்த பிளாக் கலர் கோட்டிங்கை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போட்டு மாங்கு மாங்குன்னு தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈஸியான முதல் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட்,
இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள் அந்த எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இப்போ வந்து இதை ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது வந்து எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் எந்த ஒரு தண்ணியும் அதுவுமே படக்கூடாது. நல்லா ட்ரையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கோங்க. வேறு ஒன்றுமே பண்ணாங்க, வெறும் உப்புவை மட்டும். நைஸ் உப்பு, நைஸ் உப்பை போட்டுட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பிளெயின் வினிகர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வினிகரை ஊற்றி லைட்டாக உங்கள் கையால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதை படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் உங்கள் கையால் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள ஸ்க்ரப்பை வச்சு நல்லா சும்மா விதங்க. அதுலேருந்து டிஷ் வாஷ் லிக்விட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. சும்மா வெறும் ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் அதை மாதிரி ஃபுல்லாகவே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே போதும். அது நல்லாவே பளிச்சுனாலும் உங்களுக்கு நான் தேய்க்கும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதுக்குன்னு நம்ம உட்காந்து எதுவும் வாங்குமாங்கன்னு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சாவே உங்களுக்கு சூப்பராக பளிச்சுனாலும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கெச்சப் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற கெச்சப் தான் இது, டொமேட்டோ கெச்சப். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதில் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை நல்லா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கனாவே சூப்பராக பளிச்சுன்னு போயிடும் கலரு. இங்கே பாருங்கள், நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். தேய்க்க தேய்க்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு நல்லா வாஷ் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் முன்னாடி எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு. இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மெத்தட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ க்ளீனிங் பேஸ்ட்டு தான் நான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இதுக்கு நம்ம தனியாக போய் எதுவும் கடையில் வாங்கணும் தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் இப்போ நம்ம அந்த க்ளீனிங் பேஸ்ட்டே ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணியில் கோதுமை மாவு, நம்ம கோதுமை மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு ரொம்பலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் 1.5 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. நைஸ் உப்பு எடுத்தால் நல்லது. இந்த மாதிரி உப்பையும் எடுத்ததுக்கப்புறம் அதை விம் லிக்விட், நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த விம் லிக்விட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் விம் லிக்விட் இல்லைனாலும் பரவாயில்ல, விம் பாரையே கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா நுணுக்கிக்கோங்க. இல்லாட்டி நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி விம் லிக்விடும் போட்டுட்டு அதில் கடைசியாக நான் பிளெயின் வினிகரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வினிகரையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுங்கள், ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையே இல்லை, சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வினிகர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாவே சூப்பராக வந்துடும். க்ளீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பில் லைட்டாக தொட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே சூப்பராகவே போயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், நான் தேய்க்கிறேன் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. இதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்துக்கு தான் யூஸ் பண்ணுமா இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள பூஜை பாத்திரத்தையும் இது பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பூஜை பொருள், காப்பர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அங்கே நான் தேய்க்க தேய்க்க எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. இது வந்து இது தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமான்னு தேவைக்கிறேன். லைட்டாக அதை வச்சு நல்லா அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாவே சூப்பராகவே பளிச்சுன்னு போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இடத்துலையும் சூப்பராக தேய்ச்சாச்சு. இது இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் இதை உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது எவ்வளோ புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. இந்த மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.